தேர்தல் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் இணைவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து நிறைவேற்றப்பட்ட 25 தீர்மானங்களை அவரிடம் அளித்தும் முதல் தீர்மானமாக மிக நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 36,000 நெருங்கியிருந்த கொரோனாவினை 2 மாத காலகட்டத்தில் கட்டுக்குள் கொண்டு வந்தமைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம். இரண்டாவது தீர்மானமாக பல அமைப்புகள் பல சங்கங்கள் 12ஆம் வகுப்பு தேர்வை நடத்தியே தீர வேண்டும் என்று கூச்சலிட்ட நேரத்தில் அதனை மிக தெளிவாக தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் எடுத்துரைத்து அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து தேர்வினை ரத்து செய்தது மட்டுமில்லாமல் மிக நேர்த்தியான ஒரு குழு அமைத்து இன்றைக்கு சிபிஎஸ்இயே தேறி கொண்டிருந்த நிலையில் தமிழ்நாடு மாநில அளவில் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் கணக்கினை மிக நேர்த்தியாக வழங்கியிருப்பது ஒட்டுமொத்த பெற்றோர்கள் மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டோம். அதன் பிறகு கல்வியினை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கென்று தனி கல்விக் கொள்கை கொண்டு வர வேண்டும். கல்வி மருத்துவம் அரசே ஏற்று நடத்த வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக்கப்பட வேண்டும் மற்றும் 2018-19 டிஆர்பியில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் குறித்து தெளிவான அறிக்கையினை அரசு அறிவிப்பு செய்திட வேண்டும். அதேபோன்று கடந்த கால ஆட்சியாளத்தில் ஆசிரியருக்கான வயது வரம்பினை 40-45 என்று நிர்ணயம் செய்ததை ரத்து செய்து ஏற்கனவே பழைய முறையை நடைமுறைப்படுத்திட வேண்டும். அதேபோன்று ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தப்படாமல் அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தகுந்த ஊக்க ஊதியம் வழங்கிட வேண்டும் மற்றும் மருத்துவம் சார்பில் புதிய காப்பீட்டுத் திட்டத்தில் கொண்டுவரப்பட்ட அதில் காப்பீட்டுத் திட்டத்தில் பெற்றோர்களையும் இணைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் மேலும் நீட் தேர்வினை ரத்து செய்யப்படும் வரை அதற்கான பயிற்சி வகுப்புகள் மற்றும் 7.5% மத்திய தொகுப்பில் உள்ளது போன்று 15% உயர்த்தி வழங்கி அதில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் 3% உள்ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என்று உள்ளிட்ட 25 தீர்மானங்களை நிறைவேற்றி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் நேரில் வழங்கினோம். அதனை முறையாக கவனித்து முழுமையாக அதனை படித்து பரிசீலித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உறுதியளித்துள்ளார்.